வணக்கம், நான் உங்கள் ஸ்னேக் சகா. ஸோ இன்று ஒரு அருமையான ரெஸ்கியூ பண்ணது நான் கிடையாது, ஒரு அந்த மரக்கடையில் வேலை பார்க்குற ஒரு நபர் வந்து ஐயா வந்து அவரே மீட் எடுத்துட்டாரு. இது போல் மரம் சம்மந்தப்பட்ட நீங்கள் வேலைகள் பார்க்குறீங்க, ஆசாரி வேலை, இந்தமாரி மரம் இழைக்கிறது, அடுத்து வந்து மர அருவு மில் வைக்கிறது, மரம் வெட்டுறவங்க, இந்தமாரியே வந்து நீங்கள் இந்தமாரி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்தமாரி இடத்துல பாம்புகள் இருக்கும், ரொம்ப ரொம்ப கவனமாக எச்சரிக்கை வளர்க்கணும். இன்றைக்கி நம்ம ரிஸ்க் பண்ணுற போகிற இடம் என்னன்னா மர அருவு மில், அதாவது மரத்தை வந்து கட் பண்ணி கொடுக்குற அருவு மில்லில் தான் வந்து நம்ம ரிஸ்க் பண்ண போகிறோம். பார்த்த அப்படின்னா பாம்பு, குட்டி நல்ல பாம்பு, இந்த பாம்பு இப்போ தான் பிறந்திருக்குது, முட்டையிலேருந்து வெளியே வந்திருக்குது. அந்த ஐயாவுக்கு தெரியல இது என்ன பாம்புனே தெரியாமையே அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு பெரிய பக்கெட் எடுத்து அந்த பாம்பு போகிற வழித்தடத்தில் வச்ச உடனே அந்த பக்கெட்டுக்குள்ள பாம்பு போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்கிட்ட கேட்குறாரு, ஐயோ என்ன பாம்பு தம்பி, நான் அந்தமாரி பாம்பை தான் இப்படி தான் பிடிச்சேன் அப்படின்னு சொன்னார். பாம்பை தெரியாமல் அருகில் நிற்க வேண்டாம், இந்தமாரி அடிக்க போகிறதோ நிற்கிறதோ பக்கத்தில் நிற்கிறதோ பாம்பை தெரிஞ்சுக்கிறதோ வந்து பக்கத்தில் யாரும் போக வேண்டாம், அந்த பாம்பு பிடிக்கிறது யாருமே தயவுசெய்து செய்ய வேண்டாம், ஏன்னா பெரிய விவரத்துக்கு ஆளாகும். பாம்பு வச்சு சரியாக தெரிஞ்சுக்கங்க, ஒவ்வொரு வீடியோ பாருங்கள், ஏன்னா பாம்பு எது விசப்பாம்பு இது விசமற்ற பாம்பு தெரிஞ்சுக்கலாம். ஸோ குட்டி நல்ல பாம்பு அவ்வளோ அழகாக படம் எடுத்து ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்துது இந்த பாம்பு. அருமையான ரெஸ்கியூ அவங்களே பண்ணிட்டுருக்காங்க, நம்ம வாங்க போகிறோம். வாங்கிட்டு இந்த பாம்புல அடர்த்தியான காடு பகுதியில் ரிலீஸ் பண்ணிடலாம். அருமையான ரெஸ்கியூ வீடியோ தொடர்ந்து வீடியோக்கு பாருங்கள், பயன்பெறுங்க. இந்தமாரி மழை நேரத்தில் குட்டி குட்டி பாம்புகள் அதிகமாக வீட்டுக்கு வரும், நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும், கவனமாக இருங்க. இரவு நேரத்தில் ரொம்பியும் கவனமாக இருங்க. வீடியோ முழுவதும் பாருங்கள், அருமையான ஒரு ரெஸ்கியூ வீடியோ. ஒரு மரக்கடை நம்ம முடிச்சுக்கலாம். குட்டியா பெருசானா? குட்டியா? சரி, ஒரு மரம் அருவு மில் கம்மியாக தான், இங்கே பாம்புகள் அதிகமாக வாழ்வாதாரம் அதிகமாக தான் இருக்கும், ஏன்னா வந்து பாம்போட வாழ்வாதாரமே இங்கே தான் இருக்குது. ஸோ வறுமையான செயல் செஞ்சாங்க, டப்பாலை மூடி வச்சுருக்குன்னு சொல்கிறாங்க. அது என்ன பாம்பு பார்க்கலாம். ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு பாம்பை மீட்டு தான் மீட்டு வந்திருக்கேன். விசப்பாம்பா விசமாட்ட பாம்பான்னு தெரியலையே. கவனமாக தான் பார்க்கணும், என்ன பாம்பு பார்க்கலாம். ஓ, கோப்ரா. ஆமாம், விசப்பாம்பே. சார், குட்டி நல்ல பாம்பு. குட்டி நல்ல பாம்பு, பிறந்த உடனே படம் எடுக்கும் அந்த பாம்பு. எடுக்க எடுக்கும் எடுக்கும் பாம்பு மிச்சப்படாதீங்க. இது பிறந்த உடனே வருஷத்தோட தான் பிறக்கும். ஆமாம், இப்போ தான் பிறந்திருக்குது, இப்போ தான் முட்டையில வெளியே வந்துருக்கு. சகா டூல் ஒர்க் ஷாப்னு இருக்கோம். இது வந்து ஒரு குட்டி கோப்புரா, பிறந்த சில நாட்கள் தான் இருக்கும். ஸோ இதுபோல் வந்து மழைக்காலங்களில் இந்த மாரி பாம்புகள்லாம் வந்து அதிகமாக டெலிவரி ஆகிற டைம் தான் இந்த பாம்புலாம். ஸோ மழைக்காலங்களில் அதிகமான டெலிவரி குட்டி பாம்புகள் அதிகமாக வரும். இந்த பாம்பை கீழே விட்டு தான் பிடிக்க முடியும், ஏன்னா அப்படியே போட முடியாதுல்ல. ஏன்னா சும்மா இல்லைங்கண்ணே, என்னை மீறி அவங்க பக்கத்தில் வராது. கையில் தொடாமல் பிடிக்கலாம் பாம்பை.
போயிருந்தோம் அவ்வளோதானே சொல்ல போயாச்சு. போலாம்ண்ணே. சார் இது ஃபாரஸ்ட்ல கொடுத்துருக்க மாட்டேன், வந்து வாங்கி போடுவாங்க.